ரவி, யோகி ராம், சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது தோஷத்துக்கு உண்டான பரிகாரம். ராகு கேது தோஷத்தினால திருமண தடை இருக்கும், கடன் பிரச்சனையிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஏதாவது உடம்புல வந்து வியாதிகள் இருந்து சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ராகு கேதுக்களால் உள்ள விஷயங்களுக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்றுக்கண், அதாவது கண்ணுள்ள புற்றுக்கண்ணு சொல்லுவாங்க. சில புத்துக்கண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூடின மாதிரி இருக்கும், அந்த புத்துக்கண் கிடையாது. அதாவது உள்ள போயிட்டு வர மாதிரி, அதாவது சர்ப்பம் போயிட்டு வர மாதிரி ஓட்டம் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி உள்ள புற்றுக்கண் பார்த்துட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குங்குமத்தை தெளிக்கணும். அந்த புற்றுக்கண்ணை சுற்றியும் வந்து குங்குமம் தெளிச்சுட்டு அது போலவே மஞ்சள் தூளும் தண்ணியில் கரைச்சி தெளித்து விட்டுட்டு, யாருக்காக இந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ அவங்களோட வயது, இப்போ ஒரு 25 வயதுனா 25 இடத்துல சந்தனம் குங்குமம் வைக்கணும். ஒருத்தருக்கு 30 வயது அப்படின்னா 30 இடங்களில் வந்து சந்தனம் குங்குமம் அந்த புற்றுக்கண்ணுக்கு வச்சுட்டு, 18 முழம் மல்லிகைப்பூ, அது குண்டு மல்லியாக இருக்கலாம் அல்லது சன்ன மல்லியாக இருக்கலாம், 18 முழம் மல்லிகைப்பூ வாசனை உள்ள அந்த மல்லிகைப்பூவை இந்த புற்றுக்கண்ணுக்கு போட்டுட்டு 16 சுத்து வந்துட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் ராகு கேதுக்களால் எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, ராகு திசை கேது திசை நடந்துட்டு இருந்தாலும் சரி, கடன்களுக்கும் சரி, பண வரவுக்கு எல்லாமே இப்போ வந்து புற்றுக்கண் வழிபாடு அப்படிங்கிறது பழமையான வழிபாடு, பாரம்பரிய வழிபாடு. அதனால வந்து எல்லாருமே இந்த புற்றுக்கண் வழிபாடை செய்யுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குங்குமத்தை வந்து தண்ணியில் கரைச்சி தெளிச்சு விட்டுருங்க புற்றுக்கண் மேலே. அதன் பிறகு மஞ்சள் கலக்கி தெளிச்சு விட்டுட்டு, உங்கள் வயது என்னவோ யாருக்காக செய்கிறீங்களோ அவங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி சந்தனம் குங்குமம் அந்த புற்றுக்கண் மேலே வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி 18 முழம் குண்டு மல்லிப்பூவோ சாதா மல்லிப்பூவோ போட்டு வழிபாடு 16 சுற்றுக்கள் சுற்றி உங்கள் பிரார்த்தனை உங்கள் சங்கல்பத்தை வச்சிங்கன்னா பணவரவு அதிகமாகும், கடன்கள் அடையும், திருமணம் நடக்கும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு இந்த ராகு கேது தோஷத்துக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த வழிபாடு நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயமா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.